ஜஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 4/5/2022 அன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பதவி துறக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. மஹிந்த ராஜபக்ச இன்று பிரதமர் பதவியிலிருந்து விலக உள்ளார். கொழும்பில் நேற்று நடந்த சந்திப்பு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது என்று அந்த சந்திப்பில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன உறுதிப்படுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கும் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் அணிகளின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாராவின் இல்லத்தில் நடைபெற்றது. தேசிய இணக்கப்பாட்டு அரசை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, ராஜித சேனாரத்ன, ஹர்ஷ டி சில்வா, ஏரான் விக்ரமரத்ன, கயந்த கருணாதிலக ஆகியோரும், சுயாதீன அணிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் ஸ்ரீபால டி சில்வா, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, தயாஸ்ரீ ஜெயசேகர, டிரான் அலஸ், நிமல் லான்சா ஆகியோரும் பங்கேற்றனர். நம்பிக்கையில்லா பிரேரணை, பிரதி சபாநாயகர் தேர்வு உட்பட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக அலசி ஆராயப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பதவியில் கோத்தபாய ராஜபக்ச நீடிக்கும் வரை இடைக்கால அரசில் இணைவது ஏற்புடைய விடயமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கத்துக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்கலாம் என்பது தொடர்பாக கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போதே பிரதமர் நாளை பதவி விலகுவார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது என்று ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரயில்வே தொழிற்சங்கம் நாளை முதல் போராட்டம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மற்றும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்துக்கு வலைச்சேர்க்கும் வகையில் நாளை மறுதினம் நடத்தப்படவுள்ள கருத்தாளுக்கு ஆதரவு தெரிவித்து நாளை நள்ளிரவு முதல் 24 மணி நேரத்துக்கு ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம், ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கம், ரயில்வே ஊழியர்கள் சங்கம், ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் உட்பட 40க்கும் அதிகமான ரயில்வே தொழிற்சங்கங்கள் இந்த பணிப்புறக்கணிப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. அதேவேளை எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடளாவிய கருத்தாளுக்கு அரசாங்கம் பதிலளிக்காவிட்டால் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக கருத்தால் முன்னெடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழகம் செல்ல முயன்ற வவுனியாவாசிகள் கைது. சட்டவிரோதமாக தமிழகத்துக்கு செல்ல முயன்றனர் என்ற குற்றச்சாட்டில் ஜாழ்ப்பாணம் வீலனையில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என கடற்படையினர் தெரிவித்தனர். நேற்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், அவர்கள் ஊர்காவத்துறை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கடற்படையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்களில் ஒருவர் சிறுவன் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கோத்த அரசுக்கு எதிரான பிரேரணைகள் சமர்ப்பிப்பு. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த இரு பிரேரணைகளும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தவனிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேரில் களமிறங்கியிருந்தார். அவர் தலைமையிலான குழுவில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, எதிரணி பிரதம குரோடா லக்ஷ்மண் கிரியல்லா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த பிரேரணைகளையும் வெகு விரைவில் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஊழல் அரசை விரட்டுவதற்கு அனைவரும் கைகோர்ப்போம், தேசிய தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையம் அறிவிப்பு. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள நாடு தழுவிய கருத்தாளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேசிய தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணை அமைப்பாளர் வசந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்வரும் 6ஆம் தேதி நாட்டில் மிக முக்கியமான வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கருத்தால் நடத்தி ஊழல் மிக்க கோத்தபாய ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு இறுதி எச்சரிக்கையை வழங்குவோம். 6ஆம் தேதிக்கு முன்னர் அவர்கள் புறப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரையும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இந்திய மீனவர் விகாரம் விரைவில் நிரந்தர தீர்வு, ஜால் மீனவர்களுக்கு அண்ணாமலை வாக்குறுதி. இலங்கை இந்திய மீனவர்களின் விவகாரம் தொடர்பில் விரைவில் நிரந்தர தீர்வு பெற்றுத்தரப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கு அண்ணாமலை ஜால் மாவட்ட மீனவர்களுக்கு உறுதியளித்தார். ஜால் மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள அவர் தனியார் விடுதியொன்றில் ஜால் மாவட்ட மீனவ பிரதிநிதிகளை நேற்று முன்தினம் சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்ததாவது,
இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்பில் இழுவை மடி தொழிலை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம். அது தொடர்பில் இந்தியாவுக்கு சென்று கடற்தொழில் வளத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடி நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். இழுவை மடி இந்திய படகுகளுக்கு எதிராக செய்யப்பட்ட முறைப்பாடுகளை ஆவணமாக காட்டினோம். கோடிக்கணக்கில் மீனவர்களுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதையும் எடுத்து கூறினோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசாங்கத்துக்கு எதிராக மதகுருமார் போராட்டம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி மலையக இந்து குருமார்கள் உணவு தரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்டன் மல்லியப்பு சந்தியில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள கதுரட்ட ஐயப்பன் குருமார் சங்கத்தினர் நேற்று முன்தினம் உணவு தரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 74 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டனர். மக்களின் வளங்களை அபகரித்துவிட்டனர். தற்போதைய 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது. புத்திசாலித்தனமான குழுவை தெரிவு செய்து 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியலிலிருந்து விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்து ஆலயங்களின் சாபத்தையே இன்று இலங்கை அனுபவிக்கிறது. 6 திருமுருகன் ஆதங்கம். எந்தவித பூசை வழிபாடுகளுமின்றி சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக பூட்டப்பட்ட இந்து ஆலயங்களின் சாபத்தை இன்று இலங்கை அனுபவிக்கின்றது என்று சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கருணாநிதி ஆறு திருமுருகன் தெரிவித்தார். இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையை நல்ல ஆதீன குறுமுதல்வர் சன்னிதானத்தில் சந்தித்த போதே ஆறு திருமுருகன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காங்கேசன் துறை பகுதியில் மக்களின் காணிகளை பறித்து ஆடம்பர ஜனாதிபதி மாளிகை கட்டப்பட்டுள்ளது. அங்கு மக்கள் இன்னும் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அங்கு காணப்படுகின்ற 4க்கும் மேற்பட்ட இந்து ஆலயங்கள் இன்னும் பூசை வழிபாடுகள் இன்றி பூட்டப்பட்டுள்ளன. அதனுடைய சாபங்களே இன்றைய நாட்டின் நிலைமைக்கு காரணமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சர்வதேச ஊடக சுதந்திர தினம் உலக நாடுகளில் கடைபிடிப்பு. சர்வதேச ஊடக சுதந்திர தினம் உலக நாடுகளில் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. ஊடகங்களின் சுயாதீன தன்மையையும் சுதந்திரத்தன்மையையும் வலியுறுத்தி பேரணிகளும் நடத்தப்பட்டன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் என பல பிரதேசங்களிலிருந்து ஆர்ப்பாட்டங்களின் பேரணிகளும் நடத்தப்பட்டன. ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஜனநாயகம் என்பதே ஊடக சுதந்திரம்தான் என் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, செயலிழந்தது நுரைச்சோலை. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக செயலிழந்துள்ளது. தற்போது திருத்தப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. 5 நாட்களுக்கு குறித்த அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் தொகுப்புடன் இணைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள். இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு பிக்கு மாணவர்கள் போராட்டம். ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு பல்கலைக்கழக பிக்கு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பல்கலைக்கழக பிக்கு மாணவர்கள் சம்மேளனம் நேற்று கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தது. விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகாமையில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியிருந்தது. உலக வர்த்தக மையத்திற்கு அருகே அமைந்துள்ள போலீஸ் வீதி தடையை அகற்றி முன்னோக்கி நகர்ந்த பேரணி மத்திய வங்கிக்கு அருகாமையில் இருந்த வீதி தடையையும் அகற்றி ஜனாதிபதி மாளிகையை நெருங்கியது. இதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் சிறிது நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக பிக்கு சம்மேளனம் பின்னர் காளிமுகத்திடல் போராட்ட பூமிக்கு பேரணியாக சென்றது. தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் இவ்வாறானதொரு குழுவினர் போராட்டம் நடத்துவது இதுவே முதன்முறையாகும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முள்ளிவாய்க்காலில் கிணற்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முள்ளிவாய்க்கால் பகுதியில் கிணற்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இதில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய கே பிரதீப் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடத்தொலை நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு வந்த ஒருவரை சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பலால் விமான நிலையத்துக்கு திறக்க டெல்லிக்கு அழுத்தம் கொடுப்பேன், அண்ணாமலை தெரிவிப்பு.
எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் பலாலி விமான நிலையத்தை திறப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் கு அண்ணாமலை நேற்று தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்குறிப்பிட்ட விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மோடி அரசாங்கம் தமிழர்களுக்கு உச்ச அதிகாரம் பெறுவதற்கு துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மகிந்த பாராளுமன்றில் இன்று விசேட உரை, பிரதமர் பதவி தொடர்பில் அறிவிப்பு வெளியிடலாம். பிரதமர் மகிந்த ராஜபக்சே இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளார். பெரும்பான்மையை நிரூபிப்பவர்களுக்கு பிரதமர் பதவியை வழங்க தயாராக இருப்பதாக அவர் அறிவிப்பார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். புதிய பிரதமர் நியமனம் செய்யப்படும் வரை தானே பிரதமராக இருப்பார் என அவர் அறிவிப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடு மேலும் பாதாளத்துக்கு செல்வதனை தடுப்பதற்காக புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் தான் பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மகிந்த ராஜபக்சே இன்று பாராளுமன்றத்தில் கூற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போராட்டங்களை அடக்கும் எண்ணம் அரசு தலைவருக்கு இல்லை, இணை அமைச்சரவை பேச்சாளர் நாளக தெரிவிப்பு. அமைதி வழியில் நடைபெறும் போராட்டங்களை பலத்தை பயன்படுத்தி அடக்கும் எண்ணம் அரசு தலைவருக்கு இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது இணை அமைச்சரவை பேச்சாளரான நாளக கொடகேவா மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றும் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், அமைதியான முறையில் போராட்டங்களில் ஈடுபடும் இளைஞர்கள் 3ஆம் தரப்பினரால் கையாளப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அமைதியான பொது போராட்டங்களை தனிப்பட்ட லாபங்களுக்காக பயன்படுத்த சில குழுக்கள் முயற்சிப்பதை அரசாங்கம் அவதானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சு. பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்குவதாக அறிவித்த ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று முற்பகல் பேச்சுவார்த்தை ஒன்று நடந்துள்ளது. இதன்போது தேசிய இணக்கப்பாட்டு அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் பிரதி சபாநாயகர் பதவி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நேற்று நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையை வெற்றியளித்துள்ளதுடன் மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த 2 தரப்பினரும் முணங்கியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள விமல் வீரவன்ச, ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இன்று எமது 5 பேர் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வுகளைப் போல் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காணாத பாராளுமன்ற அமர்வாக அடுத்த அமர்வை மாற்றாது, தனிப்பட்ட ரீதியில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்து தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கத்திற்கு வரவே நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் என கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம், அமைச்சரவை அனுமதி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு இவ்வாறு நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. அதன்படி அடையாளம் காணப்பட்ட 3.34 மில்லியன் குடும்பங்களுக்கு மே முதல் ஜூலை வரை விசேட பணக்கொடுப்பினவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ராஜபக்ச குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டங்களை திரும்ப பெறுங்கள், அஸ்கிரிய பீடாதிபதிகளிடம் காலி போராட்ட குழு கோரிக்கை. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கோகோம் கோட்டா போராட்டத்தின் பிரதிநிதிகள் குழு நேற்று செவ்வாய்க்கிழமை கண்டி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்துள்ளனர். ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிராக சங்க மாநாட்டு ஆணை பிறப்பிக்குமாறு பிரதிநிதிகளிடம் பிரதம பீடாதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, எரிவாயு விலை குறைவடையும் சாத்தியம், தாய்லாந்திலிருந்து எரிவாயு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. தாய்லாந்தின் சியாம் எரிவாயு நிறுவனத்திடமிருந்து 1 வருடத்திற்காக சமையல் எரிவாயு கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நிறுவனமானது மெட்ரிக் டன் 1க்கு அறவிட்ட தொகையை விட $9 குறைவாக புதிய நிறுவனத்திடமிருந்து எரிவாயு பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, பிரபல அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் அம்பலம், கோடி கோடியாக பணம் குவித்துள்ளதாக ஆதாரங்கள், பசில், ஜோசித, சஜித், கெப்ரால் உள்ளிட்ட பலர் மீது குற்றச்சாட்டு, 500க்கும் மேற்பட்ட ஆவணங்களை வெளியிட்டது JVP. பிரபல அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தொடர்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பான ஆவணங்களை மக்கள் விடுதலை முன்னணி அம்பலப்படுத்தியுள்ளது. கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் மண்டபத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட ஊடக சந்திப்பை நடத்தி அந்த ஆவணங்களை JVP தலைவர் அன்றகுமார திசாநாயக்கா அம்பலப்படுத்தியுள்ளார்.
நாட்டை சீரழித்த திருடர்களை மொத்தமாக வெளிப்படுத்தல் எனும் தொனிப்பொருளில் ஜேபிபியின் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள் கொண்ட 500 மேற்பட்ட கோப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆவணங்களை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரான்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்தம், ஜின் நில்வா திட்டம், கிரிஷ் ஒப்பந்தம், ஹெட்ஜிங் ஒப்பந்தம், அவட்காட் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பில் மற்றும் பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, மகிந்தானந்த அலுத்கமகே, அஜித் நிவார் கப்ரால், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பலர் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இவ்வாறு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோசடி குற்றச்சாட்டை மறுக்கிறார் மைத்திரிபால சிறிசேன. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ரகுமார சிசநாயக்க தலைமையில் இலங்கை மன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமக்கும் தனது குடும்பத்தினருக்கும் எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தரப்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பிரத்யேக செயலாளர் சமீர் அடி சில்வாவினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான உண்மைகளை முன்வைக்கும் போது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடியில் கொள்ளையிடப்பட்ட பணத்தில் ஒரு பகுதி அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று ஊழல் எதிர்ப்பு குழு அமைப்பின் இணைப்பாளர் வசந்த சமரசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இரு நம்பிக்கையில்லா பிரேரணையும் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகளால் கையளிப்பு. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மற்றும் பொதுஜன பிரமுன அரசாங்கத்திற்கு எதிரான 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகளையும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தவனிடம் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கையளித்துள்ளது. இவ்விரு நம்பிக்கையில்லா பிரேரணைகளையும் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தவனிடம் கையளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியும் பாராளுமன்ற எதிர்க்கட்சியின் பிரதம குரோடாவான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மின் கட்டணங்கள் உடனடியாக உயராது, சில வாரங்கள் ஆகும் என தெரிவிப்பு. மின் கட்டணங்களை அதிகரிப்பதற்கான கோரிக்கையினை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள போதும் உடனடியாக மின் கட்டணங்களை அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் அதற்கு சில வாரங்கள் ஆகும் எனவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் 82.4% மின் கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி கோரப்பட்ட போதும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17வது பிரிவில் பொதுமக்களின் கருத்து கோரப்பட்ட பின்னரே கட்டண அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கைகளுக்கான ஆயத்தங்களை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகின்றது. எனினும் பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கையில் மின் கட்டணம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதமர் அமைச்சரவையை நீக்கிய பின்பே சர்வகட்சி அரசு, பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவிப்பு. பிரதமர் மற்றும் அமைச்சரவையை நீக்கிய பின்னரே சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் என தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். பயனொரு சுயாதீன அரசியல் கட்சியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அதன்படி சர்வகட்சி அரசாங்கத்தில் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு பதிலாக புதிய பிரதமரை நியமிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணங்கியுள்ளது எனவும் கூறியுள்ளார். எனவே முன்மொழிவுகள் குறித்த பிற கட்சிகளுடன் பேச 5 கொண்ட குழுவை நியமிக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்திய நிலையில் பொதுஜன பெரமுனவுடன் குறித்த குழு பேசியதாக அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.